அதாவது வந்து தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றியது. நிறைவேற்றி 15 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. எனவே இந்த மசோதாவுக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க, உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் அவர்கள் தலையீடு செய்ய வேண்டும் என்று கோரி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் நான் வந்து கடிதம் எழுதினேன். அதற்கு குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து எனக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக பதிலளித்திருந்தது. இந்த கடிதத்தை, அதாவது நான் அனுப்பிய கடிதத்தின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி உள்துறை அமைச்சகத்திற்கு நாங்கள் கடிதத்தை வந்து அனுப்பியிருக்கிறோம் என்று மாண்புமிகு குடியரசுத் தலைவர் மாளிகை எனக்கு பதிலளித்திருந்தது. இந்த பின்னணியில் நான் வந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழ்நாடு பொதுப்பள்ளிக்கான மேடை பொதுச்செயலாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அனுப்பிய விண்ணப்பத்தை இணைத்து அனுப்பியிருந்தேன். இந்த பின்னணியில் தான் அவர் கடந்த மாதம் என்ன செய்திருக்கிறார் என்றால், உள்துறை அமைச்சகத்திற்கு ஏற்கனவே குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து சு வெங்கடேசர் அவர்கள் எழுதிய கடிதம் உங்களுக்கு மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது, இதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்று தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு மனு செய்திருக்கிறார். அந்த மனுவுக்கு உள்துறை அமைச்சகம் என்ன பதில் சொல்லியிருக்கிறது என்றால், நீங்கள் குறிப்பிட்டதை போல சு வெங்கடேசனுடைய கடிதத்தை மேல் நடவடிக்கைக்காக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான கடிதமும் அனுப்பப்படவில்லை, சு வெங்கடேசனின் கடிதம் அனுப்பப்படவில்லை என்று ஆர்டிஐயில் தகவல் உரிமை சட்டத்தின் வந்து உள்துறை அமைச்சகம் பதிலளித்திருக்கிறது. இது வந்து மிக பெரும் அதிர்ச்சியை உருவாக்குகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பிய மனு. அந்த மனுவின் மீது மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதுகிறது. ஆனால் உள்துறை அமைச்சகமோ குடியரசுத் தலைவர் மாளிகையில வந்து அப்படி ஒரு கடிதமே வரவில்லை என்று பதிலளிக்கிறது. இது வந்து எவ்வளவு பெரிய அதிர்ச்சி அளிக்கிற விஷயம். இதை விட நிர்வாகத்தின் உயர்ந்த இடம் வேறு என்ன இருக்கிறது? இந்திய நிர்வாகத்தின் தலைமையகமாக கருதப்படுவது குடியரசுத் தலைவர் மாளிகை. அங்கே இருந்து ஒரு கடிதம் அனுப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உள்துறை அமைச்சகமும் அப்படி ஒரு கடிதமே எங்களுக்கு அனுப்பப்படவில்லை என்று சொல்லுகிறது. இது வந்து தொலைந்து போவது கடிதம் அல்ல, நிர்வாகத்தின் நேர்மை என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அது அதைவிட மிகுந்த என்ன சொல்வது, அதைவிட மோசமான வார்த்தை எதுவும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இது வந்து பல லட்சம் தமிழ்நாட்டு மாணவர்களினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் கடிதம் அனுப்பிய பொழுதே 15 மாதங்கள் கடந்து விட்டது. தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இப்பொழுது 21 மாதங்கள் கடந்து விட்டது. 21 மாதமாக தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதும், அது சார்ந்த கடிதத்தை வந்து அப்படி ஒரு கடிதமே குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து வரவில்லை என்று சொல்வதும் வெறும் நிர்வாக அலட்சியமாக மட்டும் நான் கருதவில்லை. மிக வருத்தமும் வேதனையும் வந்து அடைகின்றேன். இந்த பின்னணியில் தான் இப்பொழுது மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு இன்னொரு கடிதம் எழுதியிருக்கிறேன். நீங்க அனுப்பிய கடிதம் வந்து இப்படி கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள், எனவே உடனடியாக தலையீடு செய்ய வேண்டும், நீட் விளக்கு மசோதா தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய மசோதாவுக்கு உடனடி ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன்.